வெல்கம் டு மாலதி ஸ்தலிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கற்பூரவள்ளி கீரையை பத்தி தான். கற்பூரவள்ளி கீரை வந்து கோல்டு, காஃப், செஸ்ட் கன்ஜஷன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதை நம்ம சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது அது. அதை வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து கஷாயம் போட்டு கொடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி அதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு டிஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கற்பூரவள்ளி கீரை பச்சடி அது எப்படி பண்ண. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கணும். கூட அந்த கற்பூரவள்ளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த சூட்டிலேயே நல்லா பரட்டிக்கணும். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், உப்பு போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர், கெட்டி தயிரை மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கடுகு திருமாறணும். அவ்வளோதான், கற்பூரவள்ளி பச்சடி இஸ் ரெடி. பச்சடி இஸ் ரெடி. எல்லாம் அந்த கீரையோட இந்த வறுத்த இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி தயிரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, கடுகும் திருமாறியாச்சு. அவ்வளோதான், சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம்.